வார கருணா சிந்து ஞானதம் சாந்த ரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்பகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் நாளைய தினம் ஆடி மாசத்தினுடைய கடைசி வெள்ளிக்கிழமை இந்த வெள்ளிக்கிழமையில் அதிர்ஷ்டம் நம் வீட்டு கதவை தட்டுவதற்கு ஒரு அற்புதமான பூஜை முறை தான் பார்க்க போகிறோம் இது வந்து நாளைய தினம் மட்டும்தான் செய்யணும் அப்படின்னு கிடையாது எந்த நாள் வேண்டுமானாலும் செய்யலாம் எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் அதற்கு முன்பாக நம்ம சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க அதிர்ஷ்டம் நம் வீட்டு கதவை தட்டுவதற்கு ஜாதகத்தில் நமக்கு அதற்கு உண்டான வாய்ப்புகள் இருந்தால் அது தானாக வரும் ஒரு வேலை இல்லை அப்படின்னா அந்த வாய்ப்பை நாம் வரவழைத்து கொள்ளலாம் எப்படி அப்படின்னா இந்த மாதிரி நாம் சில விஷயங்களை செய்யும்போது நாம் வந்து அந்த அதிர்ஷ்டத்தை வந்து நம் வீட்டிற்கு வரவழைத்து கொள்ளலாம் அதற்கு என்ன செய்யணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமைகளில் ஏழு சுமங்கலி பெண்களுக்கு தாம்பூலத்தை தரணும் அப்படி தரும்போது அந்த தாம்பூலத்தில் என்ன இருக்கணும் அப்படின்றத பார்க்கலாம் வெற்றிலை இரண்டு வெற்றிலை இரண்டு பாக்கு அடுத்து மலர்கள் இந்த மலர்கள் வந்து அதாவது சிகப்பு வண்ண மலர்களாக இருப்பது சிறந்தது அடுத்து தாம்பூலத்தில் பிளவுஸ் பீஸ் வைக்கணும் அதுவும் சிகப்பு நிறத்தில் தான் இருக்கணும் மலர்களும் சிகப்பு நிறத்தில் இருக்கணும் இந்த பாக்கு வைக்கும்போது கொட்டை பாக்கு வைப்பது சிறந்தது அப்படி இல்லைன்னா இந்த பேக்கெட்டில் விற்கக்கூடிய பாக்குகள் வந்து வைக்கக்கூடாது கொட்டை பாக்கு அப்படி இல்லைன்னா அதை உடச்சோம் அப்படின்னாக்கா பாதியாக வரும் இல்லையா அந்த பாக்கு அதாவது ப்ரவுன் கலரில் இப்போ நாம் பயன்படுத்துகிறோம் இல்லையா அந்த பாக்கு அடுத்து பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமம் சீப்பு சின்னதாக ஒரு கண்ணாடி தாலி கயிறு அடுத்து மை டப்பா கோன் வளையல் வளையல் வந்து சிகப்பாக இருக்கணும் அதே மாதிரி கண்ணாடி அதனுடைய ஃப்ரேமும் சிகப்பாக இருப்பது சிறந்தது சீப்பு அதுவும் சிகப்பாக இருக்கணும் பழங்கள் இரண்டு பழங்கள் வைக்கணும் அதுவும் சிகப்பாக இருக்கணும் அடுத்து ஒரு ஊதுவத்தி பேக்கெட் அதுவும் வந்து நல்ல வாசனை வருகின்ற ஊதுவத்தி பேக்கெட்டாக இருக்கணும் அடுத்து வந்து அத்தர் அந்த அத்தர் கூட அவங்க வந்து போட்டுட்டாங்க அதாவது அவங்களுடைய அந்த துணியில் போட்டுட்டாங்க அப்படின்னா அவ்வளவு வாசனை அப்படியே வருடணும் அந்த வாசனை அந்த மாதிரியான அத்தர் அது அடுத்து கோன் சொல்லிட்டேன் நினைக்கிறேன் இது எல்லாத்தையும் சேர்த்து ஏழு சுமங்கலி பெண்களுக்கு தரணும் இப்போ நான் சொன்ன இந்த செட் வந்து ஒருத்தருக்கு தரணும் அந்த மாதிரி ஏழு பேருக்கு தரணும் இத்தனை வாங்கினமே ரொம்ப கஷ்டங்க அப்படின்னா அதிர்ஷ்டம் வேணும் அப்படின்னா நாம கொஞ்சம் பிரயத்தனப்படணும் அதற்காக தவம் செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நாம் செய்யணும் இந்த மாதிரி ஒரு ஏழு செட்டு வாங்கி வீட்டிற்கு அழைத்து அவர்களுக்கு தரலாம் அப்படி இல்லைன்னா கோவிலுக்கு சென்று தரலாம் இந்த மாதிரி ஏழு கொடுக்கணும் அதே மாதிரி ஏழு வெள்ளிக்கிழமைகள் கொடுக்கணும் இதை ஏன் நான் இப்போ சொல்கிறேன் அப்படின்னா நாளைய தினம் நீங்கள் ஆரம்பம் செய்திங்க அப்படின்னா ஆவணி மாதம் கூட அப்படியே வந்து அது தொடரும் அப்போ வந்து வரலட்சுமி விரதமும் வந்து வரும் ஸோ எல்லாமே சேர்ந்து வந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நாம் தரும்போது அதிர்ஷ்டம் நமக்கு இல்லை அப்படின்னாலும் இந்த மாதிரி தருவதின் மூலமாக கண்டிப்பாக அதிர்ஷ்டம் நம் வீட்டு கதவை தட்டியே தீரும் ஒரு நாள் இல்லை அப்படின்னாலும் ஒரு நாள் தட்டியே தீரும் இந்த பூஜையினுடைய பிரபாவம் அப் இருக்கும் நம்பிக்கையோடு நீங்க செய்யுங்க சுமங்களைக்கு தாம்பூலம் தானே இத்தனை பொருட்களையும் நாம் வந்து கலெக்ட் பண்ணி நம்முடைய வாழ்நாளில் ஒரு முறை நாம செய்ய போறோம் கண்டிப்பாக எல்லாருமே செய்யுங்க இதன் மூலமாக வருகின்ற பலனை நீங்கள் நிச்சயமாக அனுபவிப்பீங்க அதில் வந்து எல்லளவும் சந்தேகம் கிடையாது நாம் செய்த பூஜைகளினுடைய பலன் என்பது நம்மை விட்டு நீங்கவே நீங்காது அதனால் அனைவரும் செய்து பயன் பெறுங்கள் நன்றி வணக்கம் சரணம்